மண்ணுக்கும் மக்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சீத்தாப்பழத்தினுடைய மருத்துவ குணங்களை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இருக்கிற பழ வகைகளில் இந்த சீத்தாப்பழம் வந்து ஒரு தனி மகத்துவம் இருக்குதுங்க. இந்த சீத்தாப்பழத்தில் இது வந்து பழங்களில் ஒரு தனி இடம் இதுக்கு இருக்குது அப்படின்றது எல்லாருமே சொல்லியிருக்காங்க. அது மட்டும் சீத்தாப்பழத்தினுடைய ஆங்கில பெயர் வந்து கஸ்டர் ஆப்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதன் தாவரவியல் பெயர் வந்து அனினோஸ்குவா மோசா அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஆங்கிலத்தில் இன்னொரு பேரும் உண்டு, இதுக்கு வந்து சுகர் ஆப்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியாவிலேயே அஸ்ஸாம், உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா, கர்நாடகா, தமிழ்நாடு, ஆந்திராவில் தான் இது வந்து அதிகமாக சாகுபடி பண்ணுறது. ஒரு 100 கிராம் சீத்தாப்பழத்தில் நிறைய மெக்னீஷியம், பொட்டாசியம், நார்ச்சத்து, பாஸ்பரஸ், இரும்புச்சத்து, எல்லாமே இதில் இருக்குதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இருக்கிற பழங்களில் எல்லா பழத்துலையும் என்ன சத்துலாம் இருக்கும் அது எல்லாமே இந்த பழத்தில் இருக்கிறதா நிறைய ஆராய்ச்சி பண்ணி சொல்லியிருக்காங்க. அமெரிக்காவில் இருக்கிற ஆராய்ச்சி நிறுவனமே நமக்கு இது வந்து சொல்லியிருக்காங்க. இந்த சீத்தாப்பழம் வந்து நிறைய முன்னாடி எல்லாருக்கும் கிடைக்கிற ஒரு பொருளாக தான் இருந்தது. இப்போ இதை அதிகமாக விரும்பாததுனால இது வந்து ஒரு விளைபொருளாக மாறிச்சு. இந்த விளைபொருளாக மாறிச்சுன்னா இதனுடைய விலை வந்து அதிகமாகிடுச்சு. தொடர்ந்து எல்லா தோட்டத்துலேயும் கிடைச்ச சீத்தாப்பழம் இப்போ வந்து வெளிநாட்டிலேருந்து, வெளி மாநிலத்திலேருந்து இறக்குமதி பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து போச்சு. இந்த சீத்தாப்பழத்தில் நிறைய மருத்துவ குணம் இருக்குது. சீத்தாப்பழம் வந்து இதயத்தை பலப்படுத்துது, இதயத்தை சீராக வச்சுருக்குது, இதயம் சம்மந்தமான நோய்கள் வராமல் பார்த்துருக்குதுங்க. சீத்தாப்பழம் வந்து கோடை காலத்தில் குடித்து வந்தோன்னா தாகம் வந்து தாகம் தனியுங்க, உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியாக இருக்குங்க. தொடர்ந்து வாந்தி குமட்டல் இருக்கிறவங்க சீத்தாப்பழத்தை மென்று தின்னாங்கன்னா உடனே அந்த வாந்தி குமட்டல் வந்து நின்றுடும். அது மட்டும் இல்லாமல் அறுவை சிகிச்சைக்கு அப்புறம் இந்த சீத்தாப்பழத்தை தொடர்ந்து சாப்பிட்டீங்கன்னா எந்த இடத்துல அந்த உள்ளுறுப்புகளில் ரணங்கள் இருக்கோ அதெல்லாம் வந்து விரைவில் ஆறிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சீத்தாப்பழத்தோட வெந்தயத்தை ஊற வச்சு சேர்த்து சாப்பிட்டு வர குடல் புண்ணு அல்சர் அப்படின்னு சொல்கிற குடல் புண்ணு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து மலச்சிக்கல் இருக்கிறவங்க சீத்தாப்பழத்தை தொடர்ந்து சாப்பிட்டா மலச்சிக்கல் வந்து மலச்சிக்கல் தீர்ந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் சிறுநீர் பிரியாமல் இருக்கிறது வந்து சிறுநீர் பிரியாமல் அவதிப்பட்டு இருக்கிறவங்க சீத்தாப்பழத்தை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் சிறுநீர் வந்து சரளமாக போகும், அதாவது தொந்தரவு இல்லாமல் போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடம்பு வந்து ஊலசத்தை போட்டிருக்கு, அவங்க வந்து இந்த மாதிரி சீத்தாப்பழத்தை சாப்பிட்னா அந்த ஊலசொடையெல்லாம் கரைச்சி கணிசமாக எடையை குறைக்கிறதுக்கு இது வந்து வழிவகை செய்யுது. சீத்தாப்பழம் இரத்த விருத்தியை அதிகப்படுத்துது, இரத்த சோகையை குணப்படுத்துது, நினைவாற்றலை அதிகரிக்கும் தன்மை இருக்கிறதுன்னு ஜெர்மன் நாட்டில் மருத்துவ ஆராய்ச்சியில் தெரிய வந்துள்ளதுங்க. அது மாதிரி இவ்வளோ அரிய பொக்கிஷமான இந்த சீத்தாப்பழத்தை நீங்கள் எங்கே கிடைச்சாலும் எப்போ கிடைச்சாலும் நிறையா வாங்கி சாப்பிடுங்க. வீட்டில் வச்சுருந்து நீங்களும் சாப்பிடுங்க, உங்கள் குழந்தைகளுக்கும் கொடுங்க, ஆரோக்கியமாக இருங்க அப்படின்றத நான் கேட்டுக்கொள்கிறேன். மேலும் இந்த மாதிரி வீடியோவை தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனையும் அமுத்திடுங்க. இப்போ வந்து சீத்தாப்பழத்தோட செடி எப்படி இருக்கும் அப்படின்றத உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டுறேன், அதை பார்த்துடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த மாதிரி வீடியோக்கள் நான் தொடர்ந்து போட்டுருக்கேன், நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.